வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா April 4, டைம் பார்த்தீங்கன்னா 12:55 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிட்டிருக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டிலுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும். நமக்கு மார்னிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை கால் வந்துச்சு 7543ல். வந்தது நல்ல செகண்ட் டார்கெட் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் 7600லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு. அது இப்போ தான் ஒரு 12:50 கண்டினியூஸ் டவுனில் இறங்கினதில் நமக்கு அகைன் வந்து 7600 ரேஞ்செலாம் டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணி வந்துட்டே இருந்து இப்போ 7571 அப்படின்ற ரேஞ்ச் வரும்போது நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 7571 ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்குன்னா 7552.07 இருக்குது. ஒரு 19 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 19 பாயிண்ட் டவுன் சைடில் இறங்கி பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் கொடுக்கும். நம்ம மெயினாக இதில் ஃபோக்கஸ்டாக பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட், அதுலேயும் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை கொஞ்சம் மெயினாகவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12 PM அப்புறம் வந்த கால் தான் அந்த செல் கால். ப்ரீவியஸ் கால் பை கால் இது ஆக்சுவலி மார்னிங்லேயே வந்தது. அந்த பையிங் மொமெண்டம் அந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 12 PM இருந்துச்சு, இப்போ 12:50 வரைக்கும் கூட இருந்துச்சு. ஸோ இப்போ தான் 7600 கீழே இறங்கி மார்க்கெட் நல்லா இறங்கினால தான் செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. செல் கால் ஜென்ரேட் ஆனது செல்லிங் ரேஞ்சுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி கீழே வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஒரு 20 பாயிண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் நமக்கு 12 PM அப்புறம் கிடச்ச கால் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சப்போர்ட்டிங் டூல் வந்து கிடைக்கணும், டக்குன்னு ஒரு கால் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.